ஹாய் கைஸ், ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஒடிய வேர்ல்கப்போட 30வது மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, எம்சி ஸ்டேடியம் புனேயில் நடக்க போகுது. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் பிச்சு நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு மேட்ச் இங்கே நடந்திருக்கு, இந்தியாவும் பங்களாதேஷ் ஆடின மேட்ச். அதில் பெரிய லெவலில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக அந்தளவுக்குலாம் ஹெல்ப் இல்லை. ஸோ மேபி அதே பிச் யூஸ் பண்ணாங்கன்னா அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஃபாஸ்ட் போலருக்கு இனிஷியலாக பெருசாக ஹெல்ப் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு டீம்லேயுமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் பெரிய ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாங்க. 50+ ரன்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு ஸ்பின்னருக்கு ஹெல்ப் இருக்கும், பட் பெரிய அளவில் அதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே பிச்சாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு நான் அதை டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எந்த மாதிரி பிச் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஃப்ரெஷ் பிச்சாக இருந்து இருக்கா இல்லை வந்து இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் யூஸ் பண்ண பிச்சு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அப்டேட் நான் உங்களுக்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் சொல்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க, இங்கே கீழே லிங்க் கொடுத்துருங்க, டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் சைடில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பெரிய அளவில் நூர் அகமது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதனால் பெருசாக எதுவும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நூர் அகமது தான் திரும்ப இந்த மேட்சும் ஆடுவார். மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க, பட் போன மேட்ச் சரியான ஒரு வின் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக, அதனால் அவங்க பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு ஃபோர்த் சேஞ்ச் நினைக்கிறேன். ஸோ லகிரு குமாரா அவர் வந்து வேர்ல்ட் கப்லேருந்து ரூட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. துஷ்மந்தா சமீரா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சமீரா தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா டீமோட மெயின் ஃபேஸர். ஸோ அவர் வந்து நிறைய எக்கச்சக்கமாக இன்ஜுரி ஆனதுனால தான் ஸோ மித்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். நிறைய பிளேயர் அந்த இடத்துல தான், தில்சன் மதுசங்கா, பிரமோத் மதுசன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள ஆசியா கப்பில் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கேருந்து வந்து நிறைய பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சமீரா ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப உள்ளே வர்றாரு. ஸ்ட்ரைட்டவே ஃபிட்டாக இருந்தார்னா உள்ள பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க, ஏன்னா மெயின் பவுலர் ஸ்ரீலங்கன் சைடை பொறுத்த வரைக்கும். லகிரு குமாரா போன மேட்ச் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவரை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. மேபி எதுவும் இன்ஜுரியா என்ன அப்டேட் அப்படிங்கிறது அதை பற்றின கிளியரான விளக்கம் எதுவும் இல்லை. ஸோ வேறு எந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குஷால் பெரேரா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஒரே மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட்டாக ஆடினார். அதை தவிர்த்து பார்த்தோன்னா பெரிய அளவில் ஸ்கோர் வரல, பட் ஸ்டில் அவரை பிலீவ் பண்ணுறாங்க. திமுத் கருணாரத்னை வெளியே உட்கார வச்சுட்டு குஷால் பெரேரா தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மேபி அவர் தான் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏஞ்சலோ மேத்யூஸ் ஓவர்ஸ் நிறைய போட்டார் போன மேட்ச்சு. அகைன் இந்த பிச் பெருசாக இனிஷியலாக ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஹெல்ப் இல்லை அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் ஓவர் கொடுப்பாங்க. அந்த ஃபேஸ் வேரி பண்ணி ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓவர்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டீமில் ரஹ்மானுல்லா குர்பாஸ், குஷால் மெண்டிஸ் அண்டு சதிராஜ் சமர விக்ரமா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன் விக்கெட் கீப்பர்ஸில். ஏன்னா நல்ல பேட்டிங் விக்கெட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்லேயே. பர்டிகுலர்லி டாப் ஆர்டரும் நல்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மெயின்லி இன்ஃபார்ம் பேட்டர்ஸை எடுத்துகிட்டு போயிருங்க. ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சத்ரான் அண்டு பதும் நிசங்கா. பதும் நிசங்கா பேக் டு ஃபார்மு. ஸோ இந்த இயரில் வந்து எக்கச்சக்கமாக ரன்ஸ் அடிச்சிருந்தார். இடையில கொஞ்சம் டிப், அந்த ஆசியா கப்லேருந்து ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆகிருந்தது. ஸோ வேர்ல்ட் கப்பில் இப்போ கண்டினியூஸாக வந்து பேக் டு பேக் 50+ ஸ்கோர்ஸ் பண்ணி அடிச்சுட்டே இருக்காரு. ஸோ நல்ல ஃபார்மில் வந்துட்டார். அதே போல் தான் இப்ராஹிம் சத்ரான் மோஸ்ட் கன்வின்சிங், ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். டாப் ஆர்டரில் இப்ராஹிம் சத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ், ரீசன்ட் டைமில் ஓடிஎஸில் இவங்க ரெண்டு பேரும் தான் அதிக ரன் ஸ்கோரராக இருந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ இவருக்குமே வேர்ல்டு கப் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் வரல. பட் போன மேட்ச் வந்து செமையான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாகிஸ்தானோட. ஸோ அந்த ஃபார்ம் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இவர் பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ், அதாவது 100+ இன்னிங்ஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. 100, 110, 120 அந்த ரேஞ்சில் ஒரு 50 கிடச்சிருச்சுன்னா அதை 100 கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ அந்த எபிலிட்டி இருக்குது, அதனால் தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஞ்சலோ மேத்யூஸ், மற்ற ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சுமாராக பண்ணியிருக்காங்க. அஸ்மதுல்லா உமர்சாய் ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பிக் மாதிரி சொல்லலாம். திடீர்னு ஒரு மிடில் ஓவரில் வந்து ஒரு 2-3 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். பேட்டிங்லேயும் டெல்லி மாதிரி கிரவுண்டில் ஒரு சில நல்ல நாக்ஸ் வந்து ஆடிருக்காரு பேட்டிங்கில். ஸோ வேணும்னா நீங்கள் அஸ்மதுல்லா உமர்சாய் ட்ரை பண்ணுங்கள். பட் ஓவர்ஸ் கேரண்டி கிடையாது, எத்தனை ஓவர் ஷோராக போடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆஞ்சலோ மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 4-5 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் ஆர்டரில் தான் வர்றாரு, பட் வந்து ரொம்ப குவாலிட்டி பேட்ஸ்மேனு, ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும் இவரால், கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப சேஃபான பிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன்.
அண்ட் அதர் எண்டில் மோஸ்ட்லி நிறைய ட்ரை பண்ணுற ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனஞ்சய டி சில்வா, முகமது நபி. டெக் பொட்டன்ஷியல் பற்றி டவுட்டே கிடையாது, ரெண்டு பேருமே சம மேட்ச் வின்னர்ஸு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு. நபியோட பேட்டிங் ஃபார்ம் ஒரு கன்சர்னு, அதே மாதிரி அதே போல் தான் தனஞ்சய டி சில்வாவோட பேட்டிங் ஃபார்மும் ஒரு பெரிய கன்சர்னு. ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் நபி எப்போயாவது போட்டு ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்டு தனஞ்சய டி சில்வா பொறுத்த வரைக்கும் ஷோராக தெரியாது ஓவர் எத்தனை ஓவர் போடுவார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெண்டு ரீசனுக்காக பேட்டிங் ஃபார்மை கன்சிடர் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து டீமில் எடுக்கலை. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், நூர் அகமது, முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி மூணு ஸ்பின்னர். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்பின்னர்ஸ் தான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு. ஸோ நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்டு போன மேட்ச் நான் இங்கே எம்சிஎல் நடந்த மேட்ச், இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்லையும் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க. இந்தியன் சைட்லேருந்து ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் அந்த பிரேக் த்ரூ கொடுத்தாங்க. அதே போல் அங்கிட்ட அந்த சைட்லேயும் மெகதி ஹசன் மிராஜ் தான் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த வகையில் வந்து மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க மூணு பேரை நான் எடுத்திருக்கேன். முஜிபை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பவர் பிளேயில் தான் போடுவார், ஸ்டில் ஒரு நம்பிக்கையை வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு ரஹமத் ஷா எடுத்துக்கோங்க. ரஹமத் ஷாவும் அந்த லிஸ்ட்டில் வருவார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ராஹிம் சந்திரன் அந்த லிஸ்ட்டில் வருவார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா ரஹமத் ஷாலாம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓடியில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரு, அவருக்கும் பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வரலை. பட் போன மேட்ச் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் துஷ்மந்தா சமீரா, தில்சன் மதுசங்கா. மதுசங்கா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா நியூ பாலில் அந்த விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸ்லாக் ஓவர்ஸ்லேயும் ஓவர்ஸ் போட்டார்னா விக்கெட்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். துஷ்மந்தா சமீரா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் தான் மெயின் ஃபாஸ்ட் போலராக இருந்தார். எக்கச்சக்கமாக ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டி டீமுக்கு அகைன்ஸ்டாலாம் கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஈவன் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ரோஹித் சர்மாவுக்கு அகைன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ குவாலிட்டி பவுலரு, ஒரு இன்ஜுரியிலேருந்து வர்றாரு. ஸ்டில் நான் வந்து இவரை மாதிரி ஒரு பவுலரை டீம்லேருந்து நான் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக இதுதான் என்னுடைய டீமு. இதில் சேஞ்சஸ் அப்படின்னா அந்த ரஹமத் ஷா, அஸ்மதுல்லா, உமர் ஷா இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். மகேஷ் தீக்ஷனா விக்கெட் டேக்கிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில மேட்ச் விக்கெட் லெஸ்ஸாகவும் போகிறாரு. அதனால் பெரிய அளவில் நம்ம யோசிக்கலை. கசுன் ரஜிதாவெலாம் நம்ம ப்ரீவியஸ் மேட்ச்லேயே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி லக்கி விக்கெட் டேக்கர் தான். ஸோ அதனால் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓவராலாக இந்த டீமு தான். இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் இன்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சதீரா சமர விக்ரமா ரொம்ப கண்ட்ரோல்டாக ஆடுறாரு. ரெண்டு இன்னிங்ஸாக ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணுறாரு. குஷால் மெண்டிஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு சில ஷார்ட்ஸுக்கு போவார், பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பேட்டர், அதில் டவுட்டே கிடையாது. அண்டு நல்ல ஃபார்ம்லையும் இருக்கார். அந்த ரிஸ்கி ஷார்ட்ஸ் போகிறதுனால விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பத்தும் நிசங்காவும் ஃபார்மில் வந்துட்டதுனால ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்கலாம். ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே மோஸ்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டனாக போங்க. பதும் நிசங்கா, இப்ராஹிம் சத்ரான், சதீரா சமர விக்ரமா என்னை பொறுத்த வரைக்கும் மூணு பேரும் சேஃப் ஃபஸ்ட்டு ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா மதுசங்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி பிரேக் தூ கொடுப்பாரு. அண்டு ஸ்லாகூர்லேயும் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் சேஞ்ச் இருக்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு அதை டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்டு ஃபைனல் ஸ்மால் லீக் டீமும் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க.